வணக்கம், வெல்கம் டு அன்னபூரணி. இன்றைக்கி நம்ம ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தெரக்கல்னு பேர். இது செட்டிநாடு ரெசிபி. செட்டிநாடு மேரேஜஸ்லாம் வந்து டின்னருக்கும் லஞ்சுக்கும் நடுவில் இடைப்பலகாரம்னு ஒன்று இருக்கும். அதில் கண்டிப்பாக இந்த தெரக்கல் வந்து குட்டி தோசையோடு இருக்கும். இது எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு 3 தக்காளி பழம், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, சோம்பு, சீரகம், 10 பல் வெள்ளைப்பூண்டு, ஒரு அரை மூடி தேங்காய், 3 வரமிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, பட்டை. இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கு 3 வரமிளகாய் முதல்ல மிக்சி ஜாரில் பிச்சு போட்டுக்கலாம். அதோட ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை, சோம்பு, சீரகம், 10 பல் வெள்ளைப்பூண்டு, இது எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்தப்பருப்பு, சின்ன பீஸ் பட்டை, இதெல்லாம் தான் தாளிக்கிற பொருள். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெயோடு செய்கிறப்போ. இது எல்லாமே நல்லா வதக்கி விடணும். தெரக்கல்னா அப்படின்னா இது தெரக்கல்னு, அதனால தான் இதுக்கு பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காய்கள்லாம் நல்லா நம்ம திறக்கிறதுனால தான் தெரக்கல்னு இதுக்கு பேர். ஒரு 2 கத்திரிக்காய் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க, கியூபிக்கல்ஸ் ஷேப்பில். இந்த கத்திரிக்காயும் இதில் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் வதக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு, சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு, ஈக்குவல் குவான்டிட்டி. கத்திரிக்காய் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு உருளைக்கிழங்கும் தோல் சீவிட்டு கியூபிக்கல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் நல்லா போட்டு நல்லா திறக்கி விடலாம். இந்த எண்ணெயில் நல்லா திறக்கிறதுனால தான் இது திறக்கல். இந்த காயெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு நல்ல தக்காளி பழம், பழுத்த தக்காளி பழமாக ஒரு 2-3, அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து குக் ஆகட்டும். ஒரு 2-3 நிமிஷம். இந்த காயெல்லாம் வதங்கிறதுல தான் இது டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. நல்லா திறக்கினதுக்கப்புறம் இந்த மசாலாவே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 3-4 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு அரை மூடி தேங்காய், 10 பல் வெள்ளைப்பூண்டு, இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் இந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டையும் இதில் போட்டு சேர்த்துக்கலாம். மிக்சி கொஞ்சமாக கழுவி அதுலேயும் அந்த தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டம்ளர், 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் இல்லாமல் சாதாரணமாக இருப்பு சட்டியில் கூட நம்ம செய்யலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியுன்றனால குக்கரில் செஞ்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடிடலாம். இப்போது ஒரு 2 விசில் போதும். அதிகமாக விசில் விட்டால் காயெல்லாம் நல்லா குழஞ்சிடும். இதெல்லாம் இப்போ கலந்தாச்சு. குக்கரை நம்ம மூடிடலாம். ப்ரெஷர் வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக, நல்ல கிரேவியாக, ஒரு நல்ல திறக்கல் அழகாக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குருமா மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்காது, இன்னும் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் தக்காளி வெங்காயம் அருமையாக வெந்திருக்கும். காய் வந்து ரொம்ப குழஞ்சிடாமல் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வாயில் சாப்பிட்றப்போ அந்த க்ரன்ச்சியாக கிடைக்கும். இது சுட சுட இட்லிக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், குட்டி தோசை ஊற்றி சாப்பிட்லாம். இந்த இடைப்பலகாரம்னு செட்டிநாடு மேரேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் குட்டி தோசையோடு இதை சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ.